எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேடல் டு கிரேயான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ்க்கான பியூட்டி டிப்ஸ் தான். இது நான் 4-5 மாதமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் எனக்கு நல்ல ரிசல்ட் தருது. இது நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். என்னோடய ஸ்கின் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், நிறைய அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இருக்கும், பிக்மெண்டடாக இருக்கும். பட் இது நான் யூஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. சரி, நம்ம ஏன் இதை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்படி செய்யறது, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன, இது டூஸ் என்ன, டோன்ஸ் என்ன, இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து நாம இந்த வீடியோல பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஆல்ரெடி டைட்டிலே பார்த்திருப்பீங்க, ஐஸ் கியூப்ஸ் எந்தெந்த வகையிலெல்லாம் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டொமேட்டோஸ். தக்காளி பழம் எடுத்து, ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு சுத்தமான தண்ணி நம்ம ஊற்றணும். ஏன்னா இதில் ஸ்கின்னுக்கு படும்போது நம்ம உப்பு தண்ணியெல்லாம் பட்டால் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ டேப் வாட்டர், கேன் வாட்டர் இல்லைன்னா சுத்தமாக இருக்கிற தண்ணி நீங்கள் ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ண போகிற ஐஸ் கியூப் வந்து அலோவேரா. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அலோவேரா செடி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இன்றைக்கே நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா இது தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது, ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லது, ப்ளஸ் நம்ம வயிற்றுக்குமே ரொம்ப நல்லது. அல்சர் இருந்தால் உடனே க்யூர் ஆகிடும். நீங்கள் கட் பண்ண உடனே அதில் எல்லோ கலரில் ஒரு ஃப்ளூயிட் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஓரமாக சாய்ச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் ஃப்ளூயிட் எல்லாம் இறங்கின பிறகு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பூன் எடுத்து இது மாதிரி நீங்கள் வழிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல் எல்லாமே வந்துடும். இது நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு தான் நம்ம ட்ரேயில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ட்ரேயில், ஐஸ் கியூப் ட்ரேயில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் அந்த கற்றாழையை எடுத்து அதில் இருக்கிற ஜெல்லெல்லாம் எடுத்து மிக்சியில் அடிக்க பிடிக்காதவங்க இது மாதிரி அந்த அலோவேராவை ரெண்டாக கட் பண்ணி, குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்லேயோ ட்ரேலெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஐஸ் கட்டியாக மாறிடும். நீங்கள் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்துட்ருக்கிறது மில்க்கு. இந்த மில்க்கில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் கலந்து நம்ம இதையும் நம்ம ஐஸ் கியூபாக மாற்ற போகிறோம். ஒரு சில பேர் வந்து பால் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, அந்த பாலோட ஏடு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணுறதை விட இது மாதிரி ஐஸ் கியூபாக நீங்கள் மாற்றி அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறும் பால் கூட போட்டு கியூபாக்கி பண்ணலாம், மஞ்சள் கலந்து கூட பண்ணலாம். இது வந்து வெறும் பால். இது மாதிரி நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட கியூபாக மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு, எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. இது வந்து கற்றாழையோடது. இது வந்து மஞ்சள் பால் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இன்னொன்று வந்து பால் மட்டும் கலந்து ஊற்றியிருந்தோம் அது. ஸோ இந்த பிளேட்டில் வந்து குட்டி குட்டியாக நம்ம கற்றாழையை டைரெக்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அது எல்லாமே ஐஸ் கியூப்ஸாக மாறிடுச்சு. இது நீங்கள் பாக்ஸில் போட்டு எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை தவிர லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்க்கு நல்ல ரிலாக்ஸிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது வந்து டொமேட்டோஸ். இது நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் ஸ்கின் ரொம்ப பிரைட்டன் ஆகும், உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணும், உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், சன் டேன், நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த சன் டேனை ரிமூவ் பண்ணும், உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும், உங்கள் ஐஸ் ரொம்ப பஃபியாக இருந்தால் அதை கூட ட்ரீட் பண்ணும், உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தால் அதை கூட கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ரெடியூஸ் பிக்மெண்ட்.
பார்த்துருப்பீங்க இது எப்படி செய்யறது அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நாட் ஓன்லி இந்த டொமேட்டோஸ் அலோவேரா மில்க் மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் என்ன அவைலபிள் இருக்கோ என்ன நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அது எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் ட்ரை பண்ணலாம் பொட்டேட்டோ நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு ஊற்றலாம் லெமன் இருந்தால் லெமன் நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த ட்ரேயில் அப்புறம் ஆப்பிள் பொமோக்ரானட் குக்கும்பர் எல்லாமே நீங்கள் ஜூஸ் போடுறது இருந்தால் 2-in-1 மாதிரி நீங்கள் ஜூஸ் அடிச்சுட்டு அந்த ஜூஸை நீங்கள் ஆனால் சக்கரை போடாதீங்க அந்த ஜூஸ் அடிச்சுட்டு அப்புறம் அந்த தனியாக எடுத்துட்டு அப்புறம் அதோட ஃபில்டர் பண்ணுறீங்க இல்லையா அந்த திப்பியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 week வரையும் கெடாமல் இருக்கும் டெய்லி மார்னிங் நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இதனால் நல்ல ரிசல்ட் தருது நீங்கள் என்னோடய ஸ்கின் பார்த்தாவே தெரியும் எங்கேயுமே வந்து இப்போ பிளாக் மார்க்ஸே இல்லை முன்னாடியெல்லாம் நிறைய பிளாக் மார்க்ஸ் இருந்தது இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் 2 minutes தான் நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது போயிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கியூப் எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகே ஸோ என்னெல்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு இப்போ சொல்லியாச்சு இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தூங்கி எழுஞ்ச பிறகு ஒரு சில பேருக்கு ஆயிலியாக இருக்கும் டஸ்ட்டாக இருக்கும் அது மேலே இந்த க்யூப்ஸை நீங்கள் போடும்போது எஃபெக்டிவாக இருக்காது ஸோ இது நம்பர் 1 கண்டிஷன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்பர் 2 கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் முன்னாடியே ஃபேஸில் வந்து வச்சு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் இப்போ ஒரு சில பேருக்கு பழக்கமே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இந்த ஐஸ் க்யூப் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு இது வந்து டொமேட்டோ ஐஸ் க்யூப் இந்த கிளாத்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ரப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது மாதிரி வச்சு ரப் பண்ணுங்கள் ரப் பண்ணும்போது 10 seconds மேலே ஒரு இடத்துலே இருக்காதிங்க ஒரே இடத்துலே இருக்காதிங்க ரப் பண்ணிகிட்டே வந்து போங்க சரிங்களா ஸோ இது கரையிற வரையும் ஒரு க்யூப் கரையிற வரையும் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது முக்கியமாக ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது நார்மல் டேப் வாட்டர் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் வாஷ் பண்ணலாம் இது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இல்லை 3 minutes வந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்டு ஏன்னா இது ஃப்ரூட்ஸ் தானே ஸோ ஃப்ரூட்ஸ் பேக்குன்றதுனால நீங்கள் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் அந்த தண்ணி எடுத்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்பர் 2 மூணாவது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிம்பிள்ஸ் இருக்குது நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த ஐஸ் க்யூப் வந்து அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா அந்த அப்ளை பண்ணும்போது அது ஒரு இரிட்டேட் பண்ணி ஸ்கின்ல இன்னும் பிம்பிள்ஸ் வந்து பாப்பாக பார்த்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்புறம் ஸ்கின் அலர்ஜி இல்லை எந்த க்ரீம் போட்டாலும் சோப் போட்டாலும் அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது இல்லை ரெட்டிஷ் ஆகிடும் அவங்க நிறைய குரு வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை ஃபாலோ பண்ணாதீங்க உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐஸ் க்யூப்ஸில் எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலோவேரா ஐஸ் க்யூப்ஸ் தான் இது ஆக்சுவலி இது ஸ்கின்னோடவே இருக்கும் ஸ்கின்னோடவே கட் பண்ணி இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுது ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐஸ் க்யூப் இது என்ன பண்ணலான்னா நம்ம இதை பிடிச்சு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதை நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் பிரேக் பண்ணிவிட்டு இது நல்லா உங்களுக்கு வளையும் வளைஞ்சிட்டு இந்த நோஸோட கர்வ்ஸ் இந்த சின்னோட கர்வ்ஸ்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நான் டெய்லி மார்னிங் ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன் மோர் தென் 1க்கு மேலே நான் அப்ளை பண்ண மாட்டேன் நீங்கள் மார்னிங் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி மார்னிங்
ஈவினிங் ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி ஈவினிங் வந்து பண்ணுங்க. ஆனால் மோர் தென் 1 or 2 ஐஸ் கியூப்ஸ்க்கு மேலே வந்து பண்ணாதீங்க. 3 or 4, 4-5 ஐஸ் கியூப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. மேபி ஏதாவது அந்த ரியாக்ஷன் வரதுக்கோ சான்ஸ் இருக்குது. பட் 99% இதில் எந்த ஒரு ரியாக்ஷன் வராது. பட் 1 or 2 ஐஸ் கியூப்ஸ் டெய்லி பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.